ஜாஸ் அரோமா. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு குக்கு வித் கோமாளியில் பாபா மாஸ்டர் செஞ்ச மில்லட் பீஸா தான் உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறேன். இம்யூனிட்டி டாஸ்க்குக்காக பாபா மாஸ்டர் செஞ்சாங்க, இதை நான் உங்களுக்கு இப்போ செஞ்சு காமிக்கிறேன். முதல்ல நாம் மில்லட் பீஸா செய்கிறதுக்காக முதல்ல நான் வந்து வரக வந்து ஒரு 150 கிராம் எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியில் வந்து ஒரு 10 ஒரு 20 ஊற வச்சுருக்கேன். 10 ஒரு 20 ஊறினாலே போதும், நல்லா ஊறிடும். நல்லா ஊறினதுக்கப்புறம் இந்த தண்ணியை ஃபுல்லும் நல்லா வடிகட்டிட்டு இப்போ மிக்ஸி ஜாரை எடுத்துக்கோங்க. மிக்ஸி ஜாரில் நம்ம வடிகட்டி வச்ச வரகை வந்து இப்போ சேர்த்துக்கோங்க. பாபா மாஸ்டர் யூஸ் பண்ணது வந்து திணை, வரகு, சாமை, 3 மில்லட்ஸும் யூஸ் பண்ணாங்க. நான் வந்து என்கிட்ட வரகு மட்டும் இருந்ததால் வரகு மட்டும் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் எதுனாலும் யூஸ் பண்ணிக்கோங்க, தனியாகவும் யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லை 3 சேர்ந்தனாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ மிக்ஸி ஜாரை மூடிட்டு நல்லா கொஞ்சம் தேவையான அளவுக்கு மட்டும் தண்ணியை ஊற்றி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிருங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிருங்க. இப்போ நாம் வரகை வந்து நல்லா ஃபைனாக அரைச்சாச்சு. அரைச்ச அந்த வரகு மாவை ஒரு பவுலில் ஊற்றிக்கோங்க. இது என்னதாக இருந்தாலும் ஒரு தானிய வகைங்கிறதால கொஞ்சம் டேஸ்ட்டு கம்மியாக இருக்குங்கிறதால நான் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கிறேன். இது டேஸ்ட்டுக்கு மட்டும் இல்லாமல் ஒரு பைண்டிங்காகவும் இருக்கும். அதோட பேக்கிங் சோடா கொஞ்சம் போல் ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மைதா மாவுலாம் நல்லா அந்த மாவோட ஒன்று சேர மாதிரி கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மாவு கலந்துட்டு பார்த்துக்கோங்க, கொஞ்சம் கெட்டியாக இருந்ததுன்னா கொஞ்சம் போல் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் எனக்கு கொஞ்சம் கெட்டியாக இருந்ததால் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்ம பீஸா பேஸுக்கு உண்டான மாவை ரெடி பண்ணியாச்சு. பேக்கிங் சோடா ஆட் பண்ணதால் ஒரு 5 மூடி வச்சுருங்க. அதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு நடுவில் இது பீஸா பேஸுக்கு உண்டான சாஸ் எப்படி ரெடி பண்ணலாம் பார்க்கலாம். நான் இன்ஸ்டண்ட்டாக ஒரு பவுலில் வந்து ஒரு 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ கெச்சப் எடுத்துருக்கேன். அதோட 1 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி சாஸ் வந்து யூஸ் பண்ணுறேன். சில்லி சாஸ் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இதுக்கு வந்து ஒரு ஃப்ளேவர் கொடுக்கறதுக்காக பீஸா சீசனிங் இல்லைனா ஆரிகானோ சேர்த்துக்கோங்க. அதோட கொஞ்சம் சில்லி ஃப்ளேஸ் காரத்துக்கு தகுந்த அளவுக்கு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சுன்னா நம்மளுடைய பீஸா பேஸுக்கு உண்டான சாஸ் வந்து இப்போ ரெடி ஆயிடுச்சு. பீஸா மேலே டாப்பிங் வைக்கிறதுக்கு நான் என்னென்ன வெஜ்ஜஸ் யூஸ் பண்ணியிருக்கேங்கிறத காமிக்கிறேன் பாருங்கள். வெங்காயம் எடுத்திருக்கேன், தக்காளி எடுத்திருக்கேன், ஆலப்பனோ எடுத்திருக்கேன், அப்புறம் மோசரலா சீஸ், ஒரு பீஸா சீஸ் ஸ்லைஸ் எடுத்திருக்கேன். இப்போ நாம் பீஸாக்கு உண்டானது எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. இப்போ வந்து பீஸா வந்து ரெடி பண்ணலாம். இப்போ வந்து அடுப்பை பற்ற வச்சுட்டு ஒரு பேனை வைங்க. பேன் வந்து நல்லா சூடானதுக்கப்புறம் ஆயிலை வந்து லைட்டாக அப்ளை பண்ணி விடுங்க. நான் டிஷ்யூ பேப்பர் யூஸ் பண்ணி அப்ளை பண்ணி விடுதேன். இப்போ ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு மாவு எடுத்து பேனில் வந்து ஊற்றுங்க. ஊற்றினா போதும், அதே தானாக ஸ்ப்ரெட் ஆயிரும். ரொம்பலாம் ஸ்ப்ரெட் பண்ண வேண்டாம், லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டால் போதும். மினி பீஸா செய்கிற மாதிரி செஞ்சால் போதும். இந்த மாவு ஊற்றின 1 நிமிஷத்துலேயே மேல்பாகம் வந்து ட்ரை ஆயிரும். நீங்களே தொட்டு பாருங்கள், உங்களுக்கே தெரியும். பாருங்கள், ஒட்டாமல் இருக்குது. இந்த அளவுக்கு ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து ரெடி பண்ணி வச்ச இந்த பீஸா சாஸை வந்து இது மேலே ஊற்றி உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஊற்றிட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. ஈவனாக எல்லா இடத்துலையும் இருக்கிற மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம டாப்பிங்க்கு வந்து நம்ம கட் பண்ணி வச்ச வெஜ்ஜீஸை வந்து வச்சுக்கிடலாம். நான் வந்து ஆனியனை வந்து கியூப் சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அது உங்களுக்கு தேவையான அளவுக்கு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் தக்காளியும் இதே மாதிரி கியூப் சைஸில் உள்ள விதையெல்லாம் எடுத்துகிட்டு கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் டாப்பிங்காக யூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன வெஜ்ஜஸ் தேவையோ, உங்களுக்கு எது பிடிக்குமோ அதை யூஸ் பண்ணுங்கள். என்கிட்ட வந்து அலப்பனம் இருந்ததெல்லாம் நான் யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு வந்து கார்னு, வேறு ஏதாவது மஷ்ரூம், அப்புறம் சிக்கன் கூட உங்களுக்கு எது பிடிக்குதோ அதனாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் மோசரலா சீஸ் வந்து மேலே தூவிக்கிறேன். உங்களுக்கு தேவையான அளவு யூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் நான் பீஸா சீஸ் ஸ்லைஸும் யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு விருப்பப்பட்டால் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள், இல்லைனா இது ஆப்ஷனல் தான். இந்த வீடியோ பார்க்குற யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்களா, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் எங்களுக்கும் புது புது வீடியோக்கள் போடணுங்கிற ஒரு ஆர்வமும் இருக்கும், நீங்கள் எங்களை என்கரேஜ் பண்ண மாதிரி இருக்கும். அதனால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். சீஸ் எல்லாம் வச்சதுக்கப்புறம் இப்போ வந்து மேலே வந்து லைட்டாக ஆரிகானோ இல்லைனா பீஸா சீசனிங் தூவிக்கோங்க. உங்களுக்கு தேவைன்னா சில்லி ஃப்ளேக்ஸும் லைட்டாக தூவிக்கோங்க. இப்போ வந்து நம்ம ஒரு மூடியை எடுத்து மூடிட்டு ஃப்ளேம் வந்து முழுக்க முழுக்க சிம்லேயே தான் இருக்கணும். சிம்லேயே ஒரு 5 வைங்க, இல்லைனா சீஸ் மெல்ட் ஆகிறதாட்டி வைங்க. சீஸ் மெல்ட் ஆயிருச்சுன்னா நம்மளுடைய மில்லட் பீஸா வந்து ரெடி ஆயிருச்சு. அதாவது வரகு பீஸா வந்து சூப்பராக சாப்பிட்றதுக்கு ரெடி ஆயிருச்சு. இது குழந்தைகளுடைய டிஃபன் பாக்ஸுக்கு கூட நீங்கள் வைக்கலாம். சூப்பரான பீஸா வந்து இப்போ ரெடி பண்ணியாச்சு. குக்கு வித் கோமல்ல பாபா மாஸ்டர் செஞ்ச இம்யூனிட்டி டாஸ்க்கான மில்லட் பீஸா வந்து ரெடி பண்ணியாச்சு. இது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கும் வரை பாய் அண்ட் தேங்க்யூ.